வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தொடர்ச்சியாக ராசி வாரியாக ராகு கேது பயிற்சி படங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தனுசு ராசினர்கள் பார்க்க போகிறோம். தனுசு ராசின்னு பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம் சேர்த்து 9 பாதங்கள் கொண்டது. இப்போ எப்படி சார் வருதுன்னா, 5 ராகு 11 கேது. 5 ராகு வர்றாரு, 11 கேது வர்றாங்க. 1.5 வருஷம் இந்த பலன்கள்லாம் நடக்கும். இது தனுசு ராசிக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க, தனுசு லக்னஹாருக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க. பாக்கியவான்கள்னு சொல்லக்கூடிய அப்படி தான் சொல்லி, தனுசு ராசிக்காரர்களாக பொறுமையானவங்க, டென்ஷனை மட்டும் கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லவங்க பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5 இடத்து ராகு வர்றாரு, 11 இடத்துல கேது வர்றாரு. சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு வந்து 5 இட ராகுங்கிறது புது பலன் பார்க்கும் பொழுது பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்போ வந்து பூர்வீக புண்ணிய பலத்தை கிடைக்கக்கூடிய குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், அதிர்ஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கும், கௌரவ பதவிகள் தேடிக்கூட வரும் பாருங்கள். நிறைய நினச்சிருப்பீங்க, சில பிரச்சனை இருந்திருக்கலாம், உடல் சோர்வு இருந்திருக்கலாம், அசி இருந்திருக்கலாம். எல்லாமே மாறப்போது சுறுசுறுப்பாக போகிறீங்க, நீங்களே உங்களை சுறுசுறுப்பு ஆக்கிக்கிடுவீங்க, மனசளைக்காமல் வேலை செய்வீங்க, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், எதிர்காலம் பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க, நல்ல விடை கிடைக்க காத்திருக்கிறத பாருங்கள். தான தர்மமும் சில பேர் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வரும். தெய்வ வழிபாடு வெளியில் சென்று வருவீங்க. ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமண வாய்ப்புகள் ரொம்ப நாள் தடைபட்டு சார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமணாய் குழந்தைகள் சார், குழந்தைக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி கல்விச்சாலை எடுத்தவர்கள், கல்வி நிறுத்த வேலை பார்க்குறவங்களுக்குலாம், முக்கிய நிர்வாக பொறுப்பு இருக்கிறவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சினே சொல்லலாம் பார்த்துக்கிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களான கிருத்திகை, பரணி, அஸ்வின் நட்சத்திரத்தில் வந்து மூலம் இந்த ராசியை கடக்கிறார் இவர். அப்போ 12/2022 பார்த்திங்கன்னா, ராகுடைய கிருத்தி நட்சத்திர கார்த்தி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ராகு பகவான் கார்த்தி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சூரிய நட்சத்திரமான கார்த்தி நட்சத்திரம் தனுசுக்கு பாக்கியாதிபதி பார்த்துக்குங்க. அப்போ தடைபட்ட அனைத்து பாக்கிய பலன்களும் கண்டிப்பாக சித்தியாகும். இது நல்ல நேரம் சொல்லலாம். உடலுக்கும் உடல் புத்துணர்ச்சி கிடைக்கும், உடற்பயிற்சிகள் ஆர்வம் ஏற்படும், தடைப்பட்ட காரியங்கள்லாம் சிறப்பு நடக்க பாக்கியிருக்கு. நேத்திக்கடன் பாக்கி இருந்தால் கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தந்தையின் ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கூடும். தொழிலுக்காக குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்கலாம் திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வெளிநாடு செல்ல முடியல சார், திருப்பி செல்கிறதுக்கு வாய்ப்புகள், ரொம்ப நாள் பிரச்சனை சார் அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 15/6/2022 பார்த்திங்கன்னா, ராகு பகவான் பரணி நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுவார். பரணி நட்சத்திரத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர நட்சத்திரம், தனுசிற்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பருவம் அதிபதி. 6வது நட்சத்திரத்தில் ராகு பயணிப்பது மூலம் நல்ல சம்பளத்துக்கு, நிறைய சம்பளம் கிடைக்கிறது, உள்ளே வேலையை விட்டுறாதீங்க, இருக்க வேலை போதும்னு பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு கடன் அடையிறக்குள்ள மறுகடன் வாங்கிடாதீங்க, கவனம் மறந்துக்கிடுங்க. அரசு வழி ஆதாயம் கிடைக்கும், தடை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு டிவர்ஸ் பிரச்சனை கூட மாறி மறுமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாருங்கள். அடுத்து 21/2/2023 பார்த்திங்கன்னா, ராகு பகவான் அஸ்வின் நட்சத்திரத்தில் பயணிப்பார். சுவாதி பார்த்திங்கன்னா ராகு நட்சத்திரம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோச்சாரத்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய கேது நட்சத்திரத்தில் கோச்சார் ராகு பயணிக்கூடிய காலங்கிறது பார்த்துக்குங்க. வீண் பழி வராமல் பார்த்துக்கிடுங்க, அவமானம் வராமல் பார்த்துக்கிடுங்க, மன சங்கடம் வராமல் பார்த்துக்கிடுங்க. செல்வங்களை மட்டப்படுத்தி பேசினா கூட கண்டுக்காதீங்க, அவ்வளோ ஓரமாக வந்துருங்க, திருப்பி பிரச்சனை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 7.5 ஓடிட்டுருக்கு, அதில் அதில் நிறைய கஷ்டங்கள் பட்டுட்ருக்கீங்க. இன்னும் வந்து முழுமையாக முடியக்கூடிய நேரத்தில் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. லாபம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து கோவப்பட்டு கெடுத்துக்கிட வேணாம். ஓகே, அடுத்து 11 கேது சார் எப்படி சார் புதுவிடன்னு கேட்பீங்க. லாபஸ்தானம் மட்டும் இல்லை, உபய ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு வெற்றி, வாழ்வியல் ஒரு முன்னேற்றம், நல்ல மாற்றம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய இடம். பொருள் கடன் மற்றும் பிறவி கடன் தத்தளித்த உங்களுக்கெல்லாம் கர்மவினை தாக்கம் குறையும் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இதுவரை பெற்றிருப்பீங்க, கஷ்டங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. தொழில் விருத்தி செய்யலாம், புதிய தொழில் கிளைகள் அமைக்கலாம், நல்ல யோகமான ஒரு காலம் சொல்லலாம். வந்துட்டு பணம் பொன் பொருள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், வராத கடன்கள்லாம் வசூலாகும். போட்டி பந்தயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கலாம். ரொம்ப நாள் விற்காமல் இருந்த சொத்து கூட விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பாருங்கள். அடுத்து 12/4/2022 பார்த்திங்கன்னா, கேது பகவான் விசா நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு.
விசாகம்ங்கிறது பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரம், குரு தனுசிற்கு ராசியாதிபதி மற்றும் நான்காம் அதிபதி பார்த்துக்கிடுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், சேர்ப்பதில் வாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப நாளில் உள்ள வராத வருமானங்கள்லாம் கிடைக்கக்கூடிய திருப்பி நிலுவை பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பாருங்கள். சில வீடு கட்டுற எண்ணம் வரலாம், திடீர் ஒரு இடம் வாங்கி போடுற சூழ்நிலாம் ஏற்படலாம் பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் பெற்றோருடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வந்துட்டு. அது மாதிரி 18/10/2022 பார்த்திங்கன்னா கேது பகவான் சுவாதி நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. சுவாதி ராகு நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க. ராசிக்கு 5/5 ராகு நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரியுடைய காலம் இது. திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நீ நினைப்பீங்க நடக்கிற ஒன்றா இருக்கும், அதனால் கவனமாக நினச்சி கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். யார்கிட்டையும் போய் நம்ம வந்து இறக்கப்பட்டலாம் காரியங்களை செஞ்சிட வேணாம், அது ஏமாற்றத்தில் முடியக்கூட வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரி உறவுகள் சொந்தங்கள்லாம் நல்ல மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். குழந்தையை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு வரும், குழந்தை வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு படிப்பு சம்பந்த வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அடுத்து 27/6/2023 பார்த்திங்கன்னா கேது பகவான் சித்திரை நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் நட்சத்திரமான சித்திரையில் சித்திரை தனுசுக்கு 5/12 அதிபதி. தனுசு ராசினுக்கு பார்த்திங்கன்னா வம்சம் தலைக்கு ஆண் வாரிசுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேசத்துக்கு ரெட்டை குழந்தோட பிறக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் கூடும், நன்மைகள் கூட கிடைக்கும், நீண்ட தூர தீர்த்த யாத்திரை சென்று வரலாம் பாருங்கள். மொத்தத்தில் நல்லாவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. பரிகாரம் சார், அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, ஆடைதானம் பண்ணிட்டு வாங்க, பழைய ஆடையை கொடுக்காதீங்க, புது ஆடையை கொடுத்துருவாங்க, ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, விநாயகர் வழிபாடு பண்ண சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு 94/431/65/504 பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட கேட்டுக்கலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். நேராக தான் வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது, விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம் இருக்குது. நேராக வந்து பார்க்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரை வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க, பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம ராகு கேது பிரச்சி படங்கள் ராசி வாரியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த ரிசி யாருக்கு பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகரம், மகர ராசினருக்கு பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய படங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, மகர லக்னஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. மகரங்கிற பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரம் 2/3 பாதங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான திருவு நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான அவிட்டம் அதுவும் சேர்ந்துருக்கு. அவிட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் சேர்ந்துருக்கக்கூடிய பாதங்கள் இருக்குது. மொத்தத்தில் 9 பாதங்கள், அவிட்ட வந்து 1-2, மொத்தத்தில் 9 பாதங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ எப்படி சார் இருக்கும் மகர ராசிக்கு ராகு எது பிரிச்சுன்னா, இப்போ 4 ராகு வர்றாரு, 10 கேது வந்துட்டாங்க, அதான் உண்மை வந்துட்டு. 21/3/2022 படி பார்த்திங்கன்னா அதாவது ராகு எது பிரிச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி 12/4/2022 பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி தேய்தான் மருது பலன்கள் அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா. மகர ராசி பார்த்திங்கன்னா 4 ராகு 10 கேது, ரொம்ப ரொம்ப காரியக்காரங்க, கரெக்டாக இருப்பாங்க, தேவையான பேசுவாங்க, தேவையான விளைக்கிறோம், அப்படிப்பட்ட அற்புதமான மகர ராசிக்காரங்க. உங்களுக்கு 4 அடுத்து ராகு வர்றாரு சார், 10 கேது வராரு, பயணிக்கிறேன், 1.5 வருஷம் பயணிக்க போகிறாங்க. சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், ஷேடோ, சொந்த வீடு கிடையாது, இருக்கடுத்து ஆக்கிரமிச்சுக்கிறோங்க. எப்படி சார் கேட்டிங்கன்னா 4 ராகுங்கிற பொது பலன்கள் பார்த்திங்கன்னா 4 சுகஸ்தானம், அசையும் அசையா சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். ராசியாதிபதி சனீஸ்வருக்கு ராகு கேதுக்கள் பகை கிரகம் பார்த்துக்கிடுங்க. பொதுவாக ராகு பேராசி மிகைப்படுத்துவார், இதில் அப்படினால வந்து பார்த்திங்கன்னா லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோக நாட்டம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கலை நிகழ்ச்சிகள், சினிமா, நாடகம், ஆடம்பரம், என்ன சொல்கிறீங்க, அந்த யோகங்கள்லாம் வந்து உங்களை சுற்றி சுற்றி வந்தாங்கிற மாதிரி வரும் பாருங்கள். வீட்டில் வந்து தாயாருடைய ஆரோக்கியம் குறைபாட்டில் இருந்த கவலைகள்லாம் இனி வந்து மாறிடும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு வந்து ஆதாயமாக ஆதரவாக இருப்பாங்க, ஆதாயமாக இருப்பாங்க, அப்படி தான் சொல்ல முடியும் வந்துட்டு. ஓகே, பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட்டு தொழில் இருப்பவங்களுக்கு நல்ல ஏற்றமான நேரம் சொல்லலாம். உங்களால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை சார், தொழிலே இல்லை சார், சும்மா உட்காந்துருந்தோம், டெய்லி 10 டீ வாங்கி கொடுத்தா மிச்சம்னு சொல்கிறவங்கலாம் இப்போ உங்களுக்கு அவங்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த மாதிரி வாய்ப்பு வரும். டீ முந்தி டீ வாங்கி கொடுத்தவங்க கூட இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே பிஸ்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க.
ரொம்ப அவங்கள தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அவங்களால் லாபம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் சார் சொந்த வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீட்டை புதுப்பிக்கலாம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ராகு பார்த்திங்கன்னா இப்போ மேசராசியில் பார்த்திங்கன்னா வந்து நட்சத்திர பாதங்கள்லாம் கார்த்திகை பரணி அஸ்வின் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். 12/2022 பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிருத்திக நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. கிருத்திங்கிற பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஓகே, அப்போ சூரியன் வந்து மகரத்திற்கு அஷ்டமாதிபதி, ராசியாதி சனீஸ்வரருக்கு சூரியன் பகை. இப்போ சனி சூரியனுக்கு ராகு அது பகை. என்ன சார் பகையப்பின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, பயமுறுத்திருக்கீங்க கேட்குறீங்களா? ஜனகால தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கூட ஏழரை சனியின் காலம் அப்படிங்கிறனால வந்து சுப பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். நம்ம தான் கட் பண்ணிக்கணும், அவமானம் வராமல் வெகுமானம் மாற்றிக்கணும், வீண்வெளி வராமல் நல்ல புகழ் வர்ற மாதிரி நம்ம தான் மாற்றிக்கணும் பாடுங்க. அது மாதிரி ஒரு சில வீட்டு டிவர்ஸ் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் மேற்கொண்டு முற்றிலும் வராமல் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை முயற்சி பண்ணிங்கன்னா பேசி தீர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அதான் நோய்த்தன்மை ரொம்ப இருந்தால் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வந்து தண்டனைகள் இருந்தாலும் தண்டனைகள் மாறுறதுக்கூட வாய்ப்புகள்லாம் பல சோர்சஸ் இருக்குது, பயப்பட தேவையில்லை. அடுத்து 15/6/2022 பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் வந்து ராகுபவன் சஞ்சரிப்பார். பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்கர நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க. சுக்கரன் மகரத்துக்கு 5/10 அதிபதி, அதிர்ஷ்டம், தொழில் வாய்ப்பு, பதவி பல ரூபத்தில் வந்து கதவை தன்னால் தட்டும். அதிர்ஷ்ட தேவதை தன்னால் தட்டுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமாங்க. அந்த மாதிரி பல வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிருக்கு. பணம் பொருளை மாசாரம் பணம் கண்டிப்பாக வரும். பேங்க் பேலன்ஸ் கூடும், சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையிலே இந்த கமிஷன் பேசிஸ் தொழில் பண்ணுறவங்க, ஏஜென்சி பண்ணுறவங்கலாம், கன்சல்டிங் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக அமோகமான ஒரு வெற்றியை பெறலாம். ஓகே, அடுத்து 21/2/2023 பார்த்திங்கன்னா ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கோச்சாரத்து ராசிக்கு 10 சஞ்சரிக்கூடிய கேதுடைய நட்சத்திரத்தில் ராகுபவான் சஞ்சரிக்கூடிய காலம் இது பாருங்கள். எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை, ரெண்டு முறைக்கு மூணு முறை என்ன சார் அடிக்கிட்டு போய் வைப்பீங்க, யோசிச்சு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. வேகமாக போவீங்க, எங்கே ஸ்பீட் பிரேக்குன்னு பார்த்துங்க, தெரியாமல் போய் விழுந்துடக்கூடாது இல்லையா, கவனமாக இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. அதனால் வட்டி தொழில் சீட்டு கம்மி ஏலச்சீட்டு பண்ணுறவங்கலாம், அடமானம் வச்சுருக்கவங்க பண்ணுறவங்க, அடமான கடை வச்சுருக்கவங்க, அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கரெக்டாகவே இருந்துக்கிடுங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆள் விரட்டுவார், உங்களுக்கு தர வேண்டிய ஆள் கோடி பொருள வாய்ப்புகள்லாம் இருக்குது, கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்து சார் 10 கேது சார் எப்படி சார் இருப்பார்? பொதுவான பலன் 10 ஒரு பாவியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஜோதிட பழமொழி பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக சுமாராக தொழில் கூட கண்டிப்பாக சூப்பராக வர வாய்ப்பு இருக்குது, பயப்பட வேண்டாம். கடன் வாங்கி கூட புதிய தொழில் தாராளமாக முன்னாடி செய்யலாம், பார்த்துக்கிடுங்க. நல்ல பணம் சம்பாதிக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும், அப்படி தான் சொல்லணும். கடனும் கூடும், அது கடனை வந்து அதிகம் வாங்கிடுற கிடைக்குதுன்னு வாங்கிடறாதீங்க. 10 கேதுங்கிறனால வந்து இந்த 1.5 கடன் எப்படியாவது ஒரு வகுக்கு வந்து உங்களுக்கு கடன் வந்தால் கூட 4 ராகு வந்து உங்களுக்கு வந்து கடன்பட்ட சொத்துக்களை அந்த மாதிரி சில இதில் செய்வார். சுப செலவிற்காக கடன்படக்கூடிய சூழ்நிலைகளை கொடுப்பார். கண்டிப்பாக கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும். யாருக்கும் சொந்தத்துக்கு கூட ஜாமீன் கழுத்து போட்டுறாதீங்க. ஓகே, அடுத்து ஜனகால ஜாதத்தில் 10 கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களே, பல துளி வித்தவாரம் இருப்பாங்க. பொதுவாக ஜாதத்தில் 10 கேது இருந்தால் அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க, பல தொழில் வித்தகர்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கெட்டிக்காராக இருப்பாங்க. அதனால் வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கேதுபான் துலாம் ராசியில் உள்ள விசாகம் சுவாதி சித்திர நட்சத்திரத்தின் மூலம் பயணத்தை போயிட்டுருக்காரு. 12/2022 பார்த்திங்கன்னா கேது பகவான் விசா நட்சத்திரத்தை பயணம் செய்கிறாரு. எப்படி சார் இருக்கும்? விசாங்கிறது குரு நட்சத்திரம், குரு மகரத்துக்கு 3/12 அதிபதி, வெளியூர் வெளிநாடு அதனால் இடம்பெயர்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அரசு ஊழியர்களுக்கு, தனியார் இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அஃபீஸியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பளம் இதில் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கலாம், ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், சோம்பல் வரலாம், கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்த்துங்க வழக்குகளை கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒத்தி போட்டால் நல்லது, ஜெயிச்சிடலாம், அவசரப்பட வேண்டாம். 18/10/2022 பார்த்திங்கன்னா கேது பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கோச்சாரத்தை ராசிக்கு 4 பயணிக்கக்கூடிய ராகு நட்சத்திரத்தில் கோச்சாரகை செஞ்சிருக்கூடிய காலம், சின்ன சின்ன உடல் உபாதைகள் தோன்றலாம், திடீர் மறைஞ்சிட பயப்பட வேணாம். குறிப்பாக இடது காது, இடது கை, கணுக்கால், இடது பக்கம் முதுகுப்புறம்லாம் கொஞ்சம் வலி ஏற்படலாம், பாருங்கள் கரெக்டாக ஆச்சரியப்படுவீங்க. உடற்பயிற்சி முறையாக இருக்கணும், உணவு பயிற்சி முறையாக இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அது மாதிரி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். அடுத்து 27/2023 பார்த்திங்கன்னா 30/12/2023 வரைக்கும் கேது பகவான் சித்திர நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. சித்திரைங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் மகரத்துக்கு 4/11 அதிபதி. இதுவரை வாடகைக்கு போகாமல் இருந்த இடம் கூட அசையும் அசையாச்சத்துக்கு வாடகைக்கு போகக்கூடிய வாய்ப்பு வரும்.
தடைப்பட்ட வருமானம் வாடகை வரல சார், ஆட்டோமேட்டிக்காக மொத்த வாடகையும் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம், உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷய கால்நடைகளால் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும், விவசாய லாபம் சிறப்பாக இருக்கும், கிணறு பம்ப் செட்லாம் போடுற மாதிரி வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பாருங்கள். மொத்தத்தில் பயப்பட தேவை இல்லை. ஓகே, வேறு டவுட் இருந்தால் செல்லை கூட்டு கேட்டுக்கலாம். 94431 65 504 பேசலாம், 95 247 51 504 பேசலாம். நேரம் வந்து ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியா இருக்கணும், மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசையும் மாறியே தெற்குமுக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது, சாமியும் கொடுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். சப்போஸ் வர நேரமெல்லாம் கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் ஃபோனில் கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வேண்டும் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க, பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தொடர்ச்சியாக ராசி வாரியாக ராகு கேது பேசிகள் பார்த்துட்ருக்கோம். ராகேது பரிசுகள் பார்க்கும்போது இப்போ வந்து நீங்கள் கும்பராசியை பார்க்க போகிறோம். அன்பிற்கும் பாசுக்கும் நிறைய கும்பராசினர்களே, கும்பராசிங்கிற பார்த்தீங்கன்னா அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது. சொல்லக்கூடிய பணங்கள் கும்பராசினியர்களுக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க, கும்ப லக்னஹாருக்கும் பொருந்து பார்த்துக்கிடுங்க. 3 ராகு 9 கேது இதுதான் கான்செப்டு. 3 ராகு 9 கேது வேகமாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, அப்படிப்பட்ட அற்புதமான கும்பராசினியர்கள். சார் என்ன இருந்து என்ன சார் பண்ணி 7.5 சார் இம்சியாக இருக்குன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு பாருங்கள். 3ம் இடம் ராகுவுடைய பொதுவான பலன்கள் பார்த்தீங்கன்னா, 3ம் இடங்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம், சகாய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், உப ஜெய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அருமையான காலம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் வந்து அதை வாங்கி தந்த பெருமை யாருக்கு சேரும்னா ராகுவுக்கு தான் சேரும். ராகு வந்து நல்லா ப்ரே பண்ணுங்கள், பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், நாய்க்கு பிஸ்கட் போட்டு வாங்க கால பைரவருடைய வாகனத்துக்கு, செஞ்சிங்கன்னா எல்லோரும் மாற்றம் வரும் பாருங்கள். இதை தனித்த முடிவெடுப்பீங்க, சிறப்பாக இருக்கும், முயற்சி வெற்றி பெறும், தைரியம் கிடைக்கும், தெம்புகை கிடைக்கும், மனோ திடம் கிடைக்கும், நல்ல ஞாபக சக்தி கூட வந்துட்டு சங்கடங்கள்லாம் மாறப்போகுது, சந்தோஷம் கூட போகுது பாருங்கள். அம்மா இது வரை இந்த ஹெல்த் பிரச்சனைலாம் மாறிடும் பாருங்கள், பயப்பட தேவையில்லை. குடும்ப தேவைகள் நிறைவேறும், நிம்மதி கூடும் குடும்பத்தில், எதையும் சமாளிச்சுடுவீங்க. இப்போலாம் சமாளிச்சு தான் இருக்கீங்க, இப்போ தைரியமாக சமாளிப்பீங்க, அந்தளவுக்கு பணம் காசு வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆடை வியாபாரம் சேர்க்கை சிறப்பாகவே இருக்கும். ஓகே, செய்தித்துறை ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இயலிசை நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். ஓகே, ராகு போன மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா உள்ள நட்சத்திரங்களான பாதங்களான கிருத்திகை பரணி அசு நட்சத்திரத்தில் மூலம் ராசியை கடக்கிறார், 1.5 வருஷம் கடக்கிறார். சாயா கிரகங்கள் பக்கரகதியில் வர்றாங்க, ரிவர்ஸாக வரக்கூடியவங்க, நெல் கிரகங்கள் ஷேடர்னு சொல்லக்கூடியது, சொந்த வீடு கிடையாது. அப்படிப்பட்ட ராகு போன 12-4-2022 பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் ராகு போன சஞ்சாரம் பண்ணுறாரு. கார்த்திகைன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன், கும்பத்திற்கு 7ம் அதிபதி, ராசிக்கு 3 பயனுடைய ராகு 7ம் அதிபதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்படி தான் புதிய நட்பு, நண்பர்கள், தொழில் ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நட்பு வலை விரியும், நட்பினால் ஆதாயம் கிடைக்கும், புதிய வாடிக்கையாளர்லாம் உங்களுக்கு பெருகுவாங்க, தொழில் கூட்டாளருடைய நல்ல இணக்கம் கிடைக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, தொழில் பங்குதாரர்கள் புதுசாக கிடைப்பாங்க, ரொம்ப நாளாக பிரச்சனையெல்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது, அதான் உண்மை பார்த்துக்குங்க. பல நண்பர்கள்லாம் சந்திக்கூடிய வாய்ப்பு இருக்கும், குடும்ப உறவுகள் சீராக இருக்கும். ஓகே, அடுத்து 15-6-2022 பார்த்திங்கன்னா 22-2023 வரைக்கும் ராகு பகவான் பரணி நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிர நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் கும்பத்துக்கு 4-9 அதிபதி, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும், பட்டகாலே படும்பான் இதெல்லாம் மாறப்போகுது பாருங்கள். ஒரு எல்லாமே மாறும், தோற்றம், அமைப்பு, வாகன யோகம் எல்லாம் கிடைக்க போகுது. பார்த்திங்கன்னா நீ 7.5 பயப்பட வேணாம், நல்ல பேர் கிடைக்கும், சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பாருங்கள், மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் திறமை வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், இவராக அப்படிங்கிற அளவுக்கு இவர் இப்படி செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சொந்த வீட்டு ஆசைகள் கனவுகள் நனவாகும் அப்படி தான் சொல்லணும் வந்துட்டு. அடுத்து 21-2-2023 30-10-2023 வரைக்கும் ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. கோச்சாரத்தில் ராசிக்கு 9 சஞ்சரிக்கூடிய கேது உடைய சஞ்சாரத்தில் பார்த்திங்கன்னா ராசிக்கு கோச்சார் ராக பயணிக்கூடிய காலம்தான் இது. மனோபலம், தேகபலம், பணபலம் எல்லாமே சேரும் பாருங்கள்.
பெற்றோர் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும். நம்மளால் எங்கள் அம்மாவுக்கு முடியல சார், என்னென்னே தெரில சார், கண்ணில் பிரச்சனை, வகுத்தில் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பாருங்கள். நல்ல சுகம் கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமாற்றம் ஒரு சிறுக்கு அமையலாம். ஓகே, அடுத்து ஒன்பதாம் இடம் கேது சார் எப்படி சார் இருக்கும் பொதுப்படங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் செஞ்சிருக்கூடிய கேது போவான் பார்த்தீங்கன்னா, நீதி, நேர்மை, நியாயம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும் சொல்லிக் கொடுக்கூடியவர். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனை கூடும். தந்தையாருடைய பெருமை அருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கலாம், மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்த வாய்ப்புகள், பேச்சுவார்த்தை சிறப்பாக இருக்கும் பாருங்கள். ஆன்மீக ஈடுபாடு நிறைய கூடும். ஓகே, கேதுபான் துளாராசி இருக்கக்கூடிய விசாகம் சுவாதி சித்திர நட்சத்திரத்தில் 1.5 வருஷம் பயணம் பண்ணுவார். அடுத்து 12/4/2022 பார்த்திங்கன்னா, 17/10/2022 வரைக்கும் கேது பகவான் விசாக நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறாரு. விசாகம் குருவி நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க. குரு கும்பத்திற்கு தன லாபாதிபதி, கோஷார குரு கும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறதுனால வாழ்க்கையில் சந்தோஷம் கூடும், மன நிறைவு கூடும். உற்றார் உறவினர் சுற்றத்தர வகையில் மனக்கசப்புலாம் மாற காத்திருக்கு. திருமணம் ஆகாமல் இருந்தால் உடனே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்க தாராளமாக முயற்சி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இயலிசை நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். வரவணைப்புகள் சிறப்பாகவே இருக்கும் பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா பிரார்த்தனைகள் நிறைவேறும். அடுத்து சார் 18/10/2022 பார்த்திங்கன்னா, 26/2023 வரைக்கும் கேது பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. எப்படி சார் இருக்கும்? கோச்சாரத்து ராசிக்கு முதல் பயணிக்கக்கூடிய ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் கேது பயணிக்கிற காலத்தை பார்த்துக்குங்க. பாகிஸ்தான் நிற்கக்கூடிய கேது உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணார், அப்படி தான் சொல்லணும். மனதை செம்மைப்படுத்துவார். உயர்கல்வி முயற்சிகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் கிடைக்கல சார், இந்த ஆசைப்பட்டேன் கிடைக்கல சார், படிப்புக்காக ஆசைப்பட்டேன் சார், வேறு எதுனா ஆசைப்படலை. அந்த படிப்பு இப்போ கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். தந்தையுடைய சகோதரமான கசப்புகள்லாம் மாறும் பாருங்கள். கருத்து வீரன் உதத்தில் மாறும். பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும், சுய சம்பாதி நிறைய சொத்துக்கள் வாங்கி சேர்க்கலாம். அது 27/6/2023 30/12/2021 வரைக்கும் கேது பகவான் வந்து சித்திர நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுவார். சித்திரையும் செவ்வாய் நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்திற்கு 3/10 அதிபதி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேலைகளை கொடுப்பார். இருக்க வேலையை விட்டு புது வேலை கிடைக்கும் பாருங்க. வேலையிலேருந்து நீக்கப்பட்டால் கூட பயப்பட வேணாம், புது வேலை கண்டிப்பாக கிடைக்கும். புது நிறுவனத்தை உங்களை கூப்பிடுவாங்க, பயப்பட தேவையில்லை. மீண்டும் புகழ் சம்பாத்தியத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. திருமணங்கிறது தாராளமாக செய்யலாம், சின்ன சின்ன தடவை இருந்தால் கூட செய்ய வாய்ப்பு இருக்குது. காதல் வாய்ப்புகள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் பொறுத்தவரையில் வேலை வாய்ப்பில் பணி நிரந்தரம் பெறமண்டு போன வாய்ப்பு இருக்குது. சம்பளம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை வாய்ப்பில் நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அடுத்து பரிகாரம் சார், திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், குருபான வழிபாடு பண்ணுங்கள், ஆடை தானம் அன்னதானம் பண்ணுங்கள். ஆடை தானம் புது ஆடை தான் கொடுக்கணும் பாருங்கள், பழைய ஆடை கொடுக்கக்கூடாது. ஜீவசமல் வழிபாடு பண்ணாலும் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் நேரம் வந்தால் மகர பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் திசை மாறியே தெற்குமுக விசாலாட்சி விநாயகர் கோவில் இருக்குது. சங்கடகர் சக்தியின் விசேஷமாக இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு வந்து 7 தேங்காய் மாலை கொடுத்து போட்டு 7 எலுமிச்சம்பள் வச்சு லட்டு வச்சு 100 சுற்றலாம் பாருங்கள். ஜாதகமாக ஆசைப்பட்டீங்கன்னா நேரம் வந்து பார்க்கலாம் மடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கிட்ட விசாலாட்சி ஜோர மந்திராயத்தை. வர நேரம்லாம் கூகுள் பே ஃபோன்பேல பணம் போட கூட ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரும்போது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம ராசி வாரியாக ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். 1.5 வருஷத்துக்கான பலன்கள். பூரட்டாதி 4வது பாதம் உத்திரட்டாதி முழுவதும் ரேவதி முழுவதும் கொண்டது மீனராசி. அதில் மீனராசி நேர்கள் பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, மீனராசி நேர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, மீன லக்னகாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. மீனராசிக்கு 2வது இடத்து ராகு வராரு, 8வது இடத்துல கேது வராரு. 2வது இட ராகு, 8வது இட கேது. குருடைய பரிபூர்ண ஆட்சி பெற்ற ஆசி பெற்றவர்கள் நீங்கள், எதையும் சமாளிச்சுக்கிடுங்க எப்போவுமே. ஓகே, அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது இடம் ராகு வராது, 8வது இடம் கேது இருக்காங்க. 2வது இடம் ராகு எப்படி சார் இருக்கும்? 2வது இடம் ஒரு தன வாக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம்.
வாக்கில் பேச்சு வகையில் வந்து கொஞ்சம் மாற்றம் தெரியும், தைரியம் கூடும், அப்படி தான் சொல்லணும், வந்துட்டு தன்னம்பிக்கை ஏற்படும், என்னால் முடியும் சார், நான் செஞ்சுறேன், போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பேச்சு திறன், வருமானத்தை அதிகரிக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க நல்லா இருக்கும் பாருங்கள். பிள்ளையோட வருமானம் கூடும், உண்மையான சம்பாரிச்சுக்கிறீங்க, இப்போ பிள்ளைங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பணப்பிரச்சனை வராது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் எது எப்படி பார்த்தாலும் பணங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடை வியாபாரம் சேர்க்கை இருக்கும். இனிமேல் சொல்லப்போனால் உங்கள் காட்டில் அடை மழை தான் சொல்ல, அப்படி தான் சொல்ல முடியும் வந்துட்டு. ஓகே, ராகு போன மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களான கார்த்திகை, பரணி, அசு நட்சத்திரம் பயணம் செய்கிறாரு. 12/4/2022 14/6/2022 வரைக்கும் ராகு பகவான் கார்த்தி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சூரியன் மீனத்திற்கு 6ஆம் அதிபதி. இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைலாம் கண்டிப்பாக நீ கிடையாது, பணம் கொடுக்கல் வாங்கலாம் சீராயிரும். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் ஏமாந்துருக்கலாம், நீ ஏமாத்தினவங்களும் அவங்க காலில் வந்து விழுந்துருவாங்க, ஏமாத்த தப்புன்னு அந்த காசையும் திருப்பி கொடுப்பாங்க. அரசியல் இருக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பதவி உயர்வு தலைமை பொறுப்புலாம் கிடைக்கும் பாருங்கள். வேலை பார்க்குற இடத்துல விரும்பின டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 15/6/2022 பார்த்திங்கன்னா 22/2023 வரைக்குமே ராகு பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. பரணி சுக்கர நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க, சுக்கர மீனத்துக்கு 3/8 அதிபதி, சுக்கர மீனத்திற்கு 8ஆம் அதிபதி என்பதுனால சுபத்தன்மை குறைவுபடும், கொஞ்சம் மனசெஞ்சலம் ஏற்படலாம் பார்த்துக்கிடுங்க, தைரியம் தன்னம்பிக்கைலாம் கொஞ்சம் குறையலாம், காது வலி, காது இறைச்சல், தொந்தரவு, குடைச்சல்லாம் வரலாம் பார்த்துக்குங்க. கவனமாக இருந்தீங்கன்னா தொந்தரவு இல்லை, உங்களுடைய குடும்ப மருத்துவரை எப்பவும் பார்க்குற மருத்துவர் போய் பார்த்துக்கிடுங்க, விவரம் கேட்டுக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி இடப்பெயர்ச்சி சம்மந்தப்படலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வருமானங்கள் பொறுத்தவரையில் கொஞ்சம் ஆடம்பர செலவு குறைச்சி கொடுங்க, வருமானத்துக்கு மேலே செலவு வராமல் பார்த்துக்கிடுங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் தேவையில்லா பிரச்சனை வர, வீண் பிள்ளை வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்தால் பிரச்சனை வராது. 21/2/2023 பார்த்திங்கன்னா 30/10/2023 வரைக்கும் ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுவார். கோச்சார ராசி கேட்டில் செஞ்சிருக்கக்கூடிய கோச்சார கேதுடைய நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கக்கூடிய காலம் இது. அப்போ நினச்ச ஒன்று அவசரமாக செய்யாமல் இந்த காரியத்தையும் நாங்கள் எடுத்தவங்க கவிழ்த்தவும் செய்யாமல் ஒரு முறைக்கு மூணு முறை யோசிச்சு செஞ்சிங்கன்னா தொந்தரவு வராது, மன சஞ்சலத்துக்கு ஆரம்பத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் காரிய சித்தி ஏற்படும் பாருங்கள். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், பங்குச்சந்தை ரேஸ் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரிஞ்சு உங்களை ஏமாத்துகிற சூழ்நிலை வரலாம், ஆர்வம் குறையலாம், பங்குச்சந்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிற ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அது 8ஆம் இடம் கேது எப்படி சார் இருக்கும், 2ஆம் இடம் ராகுபதி பார்த்துருக்கோம், 8ஆம் இடம் கேது பற்றி பொது பலன்கள் பார்க்கும்பொழுது சில பேருக்கு மன கஷ்டம் வரும், எப்படி சார் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் என்ன ஆகுமோன்னு எதிர்காலத்தை யோசிச்சுக்கிருப்பீங்க, மன நிறைவு குறைவாக தான் போகும் பார்த்துக்குங்க. சில பேர் உங்களுக்கு தப்பான வதந்தி கிளப்பி விட்ருவாங்க, நம்ம கவனமாக இருக்கணும், சொந்தக்காரர்லேயே கிளப்பி விட்ருவாங்க, விழிப்பாக இருக்கணும் வந்துட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே பல மன உளைச்சல் மனசுக்குள்ளேயே கூட உழப்பிக்கிருப்பீங்க, வெளிக்காட்டாக கூட சூழ்நிலை இருக்காது பாருங்கள், கவனமாக இருந்தால் பிரச்சனை வராது. புதிய வழக்குகள் வராமல் பார்த்துக்கிடுங்க, தேவையெல்லாம் பஞ்சாயத்து போய் நீங்கள் மாட்டேங்கிற வேணாம், விளைக்கிற மாதிரி பாருங்கள் வந்துட்டு. 12/4/2022 பார்த்தீங்கன்னா 17/10/2022 வரைக்கும் கேது பகவான் விசா நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. விசாவும் குரு நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க, குரு மீனத்திற்கு ராசியாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. 10ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், அப்போ ஜனகால ரீதியாக கேது இல்லாமல் இருந்தால் தொழில் பெருகும். கோச்சாரத்தில் குரு ராசியில் நின்று 5-9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நியாயம் தர்மத்தை கட்டுப்பட்டு சம்பாதிச்சு சிறப்பாக வருவீங்க, பயப்பட தேவையில்லை. சொல்லப்போனால் நல்ல மாற்றங்கள் வரும் உங்களுக்கு, சட்டச்சிகள் வராமல் பார்த்துக்கிடுங்க. அடுத்து 18/10/2022 26/6/2023 வரைக்கும் கேது பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. கோச்சாரத்து ராசிக்கு 2 செஞ்சிருக்கக்கூடிய ராகு கொண்ட நட்சத்திரத்தில் கோச்சார கேது பயணிக்கக்கூடிய காலம், எனவே வார்த்தைகளில் கவனம் வேணும், பேச்சு நிதானம் வேணும், பொறுமை வேண்டும், அவசரப்பட்டு அள்ளி தெளித்த கோல மாதிரி பேசிட்டு வந்துடக்கூடாது, மடிக்கிறக்கூடாது. மரம் எதிர்ப்புகள் உருவாகலாம், எதிரிகள் உருவாகலாம், கவனமாக இருங்க. அண்டை இதில் தேவையெல்லாம் வண்டி வாழ்ந்த இடத்துலாம் போ தேவையில்லை, கவனமாக இருந்துக்கிடுங்க. இதை வண்டி எடுத்தால் தேவையான மட்டும் வண்டி எடுத்துகிட்டு போங்க, லிஃப்ட் யாரும் கொடுக்க வேணாம், லிஃப்ட் ஏற வேணாம் பார்த்துக்கிடுங்க. 27/6/2023 30/2/2023 பார்த்திங்கன்னா கேது பகவான் சித்திர நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. சித்திரை செவ்வாய் நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க, செவ்வாய் மீனத்திற்கு 2/9 அதிபதிங்கிறால
இதுவரை நடக்காமல் தடைகளாமல் இருந்த காரணங்கள்லாம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறி போயிடும், நேர்மறை எண்ணங்கள் வரும், தன்னம்பிக்கை கூடும், குலதெய்வர்கள் கிடைக்கும், குலதெய்வம் கோவில் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும், தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம், கடன் பிரச்சனை முழுக்க 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 தீர்ந்துடும். ஓகே, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் வாக்குவாதம் பண்ண வேணாம், யார்ட்டையும் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வர வேணாம், கவனமாக பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி குடும்ப பெண்களுக்கு வீட்டிலையும் நிம்மதி கிடைக்கும், வேலை போராட்டத்தில் அங்கே ஆஃபீஸில் பிரச்சனைகள்லாம் குறையும், பதிவுறு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். மொத்தத்தில் இந்த நல்லாவே அமையும். பரிகாரம் சார், கந்தசிஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க, திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, வாய்ப்பு இருந்தால் ஆலங்குடி ஒரு தூரம் போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் தூரம் போயிட்டு வாங்க, ஜீவசமால் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா மாற்றம் வரும். ஒரு டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 94431 65 504 பேசலாம், 95 247 51 504 பேசலாம். நேராக வந்து ஜாதகம்னு பிரியப்பட்டிங்கன்னா மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியா இருக்கணும், மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியா இருக்கணும், மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் ஒரு அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே திருக்குமுக விசாலாட்சி விநாயகர் கோவில் இருக்குது, சாமி கொண்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம், கேது பரிகாரஸ்தலம், குரு பரிகாரஸ்தலம். நேராக வர முடியாது, கூகுள் பே ஃபோன்பேல பணம் மட்டும் கூட ஜாத்த வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரை கொண்டு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.